எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் ஆரம்பிச்சே தமிழ் சினிமால எல்லா தலைமுறைகளையும் ரெண்டு பெரிய நடிகர்களும் அவங்களுக்கு ரெண்டு ஃபேன்ஸ் குரூப்பாகவும் போட்டி போட்டே தான் நகர்ந்துட்டு வந்துச்சு. அப்படி ஆரம்பிச்ச இந்த போட்டி விஜய் அஜித்னு வரும்போது சண்டையா மாறி இப்ப ஒரு ஃபேன் வாராவே வந்து நிக்குது. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா விஜயும் அஜித்தும் அவங்களோட படங்கள்லயே வசனங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் மாத்தி மாத்தி நிறைய தாக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேர் படங்கள்லயும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அட்டாக் பண்ணி வச்ச சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆரம்பத்துல விஜய் அஜித்னு ரெண்டு பேரும் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தாலும் 97ல அஜித்துக்கு நேசம், ராசி, பகைவன், ரெட்டை ஜடை வயசுன்னு கண்டினியூஸா படங்கள் சரியா போகல. இதுக்கு மேல இவர் இண்டஸ்ட்ரியில சர்வை பண்ண மாட்டாருன்னு ஒரு விமர்சனம் வந்தப்போ 98ல காதல் மன்னன் படத்துல ஓபனிங்லயே கேமராவை பார்த்து ஒரு டைலாக் பேசினாரு. எனக்கு ஜெயிக்கிறது முக்கியம். அவர் சொன்ன மாதிரியே படமும் செம ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்த வாலி, அமர்க்களம் எல்லாம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இதனால விஜய்க்கு ஒரு சரியான ஆப்போனண்டா அஜித் வருவாரு. இதனால விஜயோட மார்க்கெட்டுக்கு ஏதாவது சரிவு வருமோனு ஒரு விமர்சனம் வர அதுக்கு பதிலடி தர மாதிரி குஷி படத்துல அதே மாதிரி கேமராவை பார்த்து மாசா ஒரு டைலாக் பேசியிருப்பாரு விஜய். இத பாருங்க, என்ன மட்டும் இல்ல ஏன் இமேஜ கூட உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் 2001ல் முருகதாஸ் டைரக்ஷன்ல அஜித் நடிச்சு வந்த தீனால தான் அஜித்துக்கு தலைன்னு பேர் வந்துச்சு. தலைன்னு பேர் மட்டுமா வந்துச்சு, கூடவே ஒரு வசனமும் வந்துச்சு. தலை இருக்கும் போது வாழாடக்கூடாது. இந்த வசனத்துக்கு பதிலடி தர மாதிரி 2003ல் விஜய் நடிச்சு வந்த புதிய கீதையில ஓபனாவே ஒரு டைலாக் வச்சாரு விஜய். உன் தலை, வாலு, முண்டம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு வா, இங்கே வெயிட் பண்றேன். 2002ல் அஜித் நடிச்சு வந்த ரெட் படத்துல நிறைய இடங்கள்ல அவர் பேசின இந்த அதுங்கிற டைலாக் ட்ரெண்ட் ஆச்சு. இதை கலாய்க்கிற மாதிரி அதே வருஷம் ஜூலை மாசம் வந்த யூத் படத்துல விஜய் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இப்படி இன்னொருத்தர் அட்டாக் பண்ணி வச்ச டைலாக்ஸ்க்கு எல்லாம் தியேட்டர்ல விசில் சத்தம் பறந்துச்சு. ஃபேன்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. 2003ல் ரமணா டைரக்ஷன்ல விஜய் நடிச்சு வந்த படம் திருமலை. விஜய ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவா மாத்தின படம் இது. இதுல ஃபேமஸான ஒரு டைலாகும் இருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்கலாம். திருமலை வந்து 6 மாசத்துல அஜித் நடிச்சு வந்த ஜனால டைரக்டா திருமலையில விஜய் பேசின வசனத்துக்கு அட்டாக் பண்ணி ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பாரு. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, என் வாழ்க்கை ஒரு வட்டமோ சதுரமோ கிடையாது, மேலையும் கீழையும் போய் போய் வரேன். எனக்கு அது நேர்கோடுதான், போய்கிட்டே இருப்பேன், என் கடைசி மூச்சு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். திருமலையில தலைன்னு சொல்லியே விஜய் இன்னொரு வசனமும் பேசியிருப்பாரு. எல்லாரும் யோசிச்ச இடத்துல நீ மட்டும் விளையாட்டுன்னு பாக்காம வீரமா கோதாவில இறங்கினல்ல, அது புடிச்சிருந்தது. அடுத்து வந்த ஜனால திருமலையை மென்ஷன் பண்ற மாதிரி என்னடா பெரிய மலைன்னு அஜித் ஒரு டைலாக் பேசியிருக்காரு. என்னடா மலை, என்ன மலை, மலை உடஞ்சா கல்லு, கல் உடஞ்சா மண்ணுடா, இந்த ஜன கிட்ட ஆடக்கூடாது. இதுக்கு பதிலா விஜய் அவர் கெஸ்ட் ரோல்ல வந்து சுக்ரன் படத்துல ஒரு சிறப்பான வேலையை பார்த்து விட்டுட்டாரு. அது என்னன்னா படத்தோட வில்லன் பேரே ஜனாதான். தொடர்ந்து அதே 2004ல் வந்து பெரிய ஹிட்டான கில்லிலையும் விஜய் பேசின சில வசனங்கள் அந்த சமயத்துல இது அஜித்துக்காகவே வச்சிருக்காருன்னு நம்பப்பட்டு ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா, ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாமச்சு. அப்படி ஆடுனு வச்சுக்க, இவ்வளவு நாள வசனங்களால அட்டாக் பண்ணிக்கிட்ட தல தளபதி இதுக்கப்புறம் பாடல்களையும் மோதிக்கிட்டாங்க. நவம்பர் 2004ல் ரிலீஸ் ஆன அட்டகாசம் படத்துல உனக்கென்ன உனக்கென்ன டைரக்டாவே பாடிட்டாரு தலை. அஜித் தானா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாரு, விஜய் அவரோட அப்பா சப்போர்ட்ல வந்தாருங்கிறத மென்ஷன் பண்ற மாதிரியும் அதுல ஒரு வரி வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் விஜயோட சிக்னேச்சர் ஸ்டெப்பையே போட்டு உனக்கு என்ன பாடியிருப்பாரு அஜித். அதே பாட்டோட 2வது சரணத்துல இப்படி ஒரு லைன் இருக்கும். இந்த ஹிட்லர் புத்தன் வரிகளுக்கு 2005ல் வந்த சச்சின்ல இன்ட்ரோ சாங்ல ரிப்ளை கொடுத்திருப்பாரு விஜய். புத்தன்
அதுக்கு சச்சின்ல ரிப்ளை கொடுத்திருப்பாரு விஜய். தொடர்ந்து 2006 வந்த ஆதி படத்துல விஜய் ஒருத்தர் அடிச்சு பேசின வசனம் அப்பட்டமா அஜித் தாக்குற மாதிரி இருந்ததால அப்போ பெரிய பரபரப்பைய கிளப்பிச்சு. நீ இருக்குறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? தோலே மேனேஜர் சட்ட போட்டா இதோட இந்த வார் முடிஞ்ச பாடு இல்லைங்க. 2008 ராஜீவ் சுந்தரம் டைரக்ஷன்ல அஜித் ஏகன்லயும் 2009 அவரோட தம்பி பிரபுதேவா டைரக்ஷன்ல விஜய் வில்லுலையும் நடிச்சாங்க. ஏகன்ல இன்ட்ரோ சாங்ல அஜித் ரோப் யூஸ் பண்ணி இப்படி ஒரு ஸ்டெப் போட்டாரு. அடுத்த வருஷமே வந்த வில்லுல அதே ஸ்டெப் ரோப் இல்லாம விஜய் அசால்ட்டா ஆட ஃபேன்ஸ் வாரா நல்லா பத்திக்குச்சு. இப்படி இவங்க திரையில போட்ட சண்டை எல்லாம் தரையில குழாயடி சண்டையா ரெண்டு ஃபேன்ஸ் குரூப் குள்ளயும் வந்து முடிஞ்சது. ஒரு டைம்ல இத தல தளபதி ரெண்டு பேருமே புரிஞ்சுகிட்டு திரையில போடுற சண்டையை விட்டுட்டாங்க. ஆனா தர சண்டை 2003 ஆயும் ட்விட்டர் பேஸ்புக்னு எல்லா விஞ்ஞான வளர்ச்சிகளையும் புகுந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. முடிஞ்ச பாடு இல்ல. படங்கள்ல வசனங்கள்ல மட்டும் இல்லாம தல தளபதி ரெண்டு பேருமே முன்னாடி இருந்தே நிறைய ஒரே நேரத்துல அவங்களோட படங்களை ஒன்னா ரிலீஸ் பண்ணி மோதிக்கிட்டாங்க. அந்த படங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு இப்ப பாக்கலாம். 1995 வரைக்குமே விஜய் அஜித் ரெண்டு பேர் படமும் தனித்தனியா தான் ரிலீஸ் ஆச்சு. 96 மட்டும் விஜய்க்கு 5 படங்களும் அஜித்துக்கு 4 படங்களும் ரிலீஸ் ஆச்சு. அதுல முதல் முறையா 96 பொங்கலுக்கு தான் இந்த கிளாஷ் ஆரம்பிச்சது. அஜித் நடிச்ச வான்மதி ஜனவரி 12 ரிலீஸ் ஆக விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஜனவரி 15 ரிலீஸ் ஆச்சு. வான்மதி படத்தை காதல் கோட்டை டைரக்டர் அகத்தியன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் ரங்கநாதன் ஒரு புதுமுக டைரக்டர் இயக்கியிருந்தாரு. ரெண்டு படமுமே 100 ஓடி ஹிட் ஆச்சு. ஜான்வரியில நடந்த கிளாஸ் முடிஞ்சு ஒரு மாசத்திலேயே மறுபடியும் இன்னொரு கிளாஸ். அதே வருஷம் பிப்ரவரி 18 அஜித்துக்கு கல்லூரி வாசலும் விஜயோட பூவே உனக்காகவும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. கல்லூரி வாசல்ல பிரசாந்த் ஹீரோவாகவும் அஜித் செகண்ட் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாங்க. பவித்ரன் டைரக்ஷன்ல வந்த இந்த கல்லூரி வாசல் ஃபிளாப் ஆக விக்ரமன் டைரக்ஷன்ல வந்த பூவே உனக்காக மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. விஜயோட கெரியர்லயே அவர் பார்க்காத பெரிய வெற்றியை பூவே உனக்காக படம் கொடுத்துச்சு. தமிழ்நாட்டுல இந்த படம் 200 ஓடிச்சு. இதுக்கடுத்து 1997 விஜய் 5 படங்கள்லயும் அஜித் 5 படங்கள்லயும் நடிச்சாங்க. 97 ஜான்வரியிலயும் பொங்கலுக்கு ஒரு கிளாஷ் வந்துச்சு. விஜய் நடிச்ச காலமெல்லாம் காத்திருப்பேன் ஜனவரி 14 அஜித் நடிச்ச நேசம் ஜனவரி 15 ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே ஃபிளாப் ஆகி இது கூட ரிலீஸ் ஆன மின்சார கனவு படம் ஹிட் ஆயிடுச்சு. அதே 97 டிசம்பர் 12 அஜித் நடிச்ச ரெட்டை ஜடை வயசு ரிலீஸ் ஆச்சு. ஒரு வார கேப்லயே டிசம்பர் 19 விஜயோட காதலுக்கு மரியாதை ரிலீஸ் ஆச்சு. அகைன் அஜித்தோட படம் சரியா போகல, கிளாஷ்ல வின் பண்ணது விஜய். காதலுக்கு மரியாதை மெகா ஹிட் ஆகி 150 மேல ஓடிச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 98 விஜயோட நிலாவேவா பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் ஆக அதுக்கு அடுத்த நாளே உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன்னு ரிலீஸ் ஆச்சு. விக்ரமன் டைரக்ஷன்ல வந்த உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன்ல அஜித் செகண்ட் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. படம் பெரிய ஹிட் ஆகி 100 மேல ஓடிச்சு. விஜயோட நிலாவேவா ஓரளவுக்கு தான் போச்சு. அஜித் 6 படங்கள்லயும் விஜய் 4 படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. எழில் டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச துள்ளாதமனமும் துள்ளும் ஜனவரி 29 ரிலீஸ் ஆக ஒரு வார கேப்ல பிப்ரவரி 5 சுந்தர் ஸ்ரீ டைரக்ஷன்ல அஜித்தோட உன்னை தேடி ரிலீஸ் ஆச்சு. உன்னை தேடி ஆவரேஜா தான் போச்சு. துள்ளாதமனமும் துள்ளும் அந்த வருஷத்தோட நம்பர் 1 வசூல் படமா ஆச்சு. 150 மேல தியேட்டர்ல ஓடிச்சு. ரெண்டாயிரமாவது வருஷத்துல அஜித் விஜய் ரெண்டு பேருக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஒரு கிளாஷ் ஆச்சு. அஜித் நடிச்ச உன்னை கூட என்னை தருவேன், எஸ் ஜே சூர்யா டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச குஷி ரெண்டு படமும் மே 19 ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. உன்னை கூட என்னை தருவேன் ஃபிளாப் ஆகிடுச்சு, குஷி மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு.
அடுத்த கிளாஸ் அதுக்கு அடுத்த வருஷமான பொங்கல்ல வந்துச்சு. 2001 ஜனவரி 14 தேதி ஃபாசில் டைரக்ஷன்ல விஜய் சூர்யா நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு நாள் கேப்ல ஜனவரி 16 தேதி முருகதாஸ் டைரக்ஷன்ல அஜித் நடிச்ச தீனா ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே தாறுமாறா ஹிட் ஆகி 100 நாளைக்கு மேல ஓடி பெரிய வசூல் ஆச்சு. அடுத்த 2002 தீபாவளிக்கு நவம்பர் 14 தேதி கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல அஜித் நடிச்ச வில்லன் படமும் வெங்கடேஷ் டைரக்ஷன்ல விஜய் நடிச்ச பகவதியும் ரிலீஸ் ஆச்சு. பகவதி ஆவரேஜா தான் போச்சு, வில்லன் பெரிய ஹிட் ஆச்சு. திரும்பவும் 2003 தீபாவளியிலும் இன்னொரு கிளாஷ், அஜித்தோட ஆஞ்சநேயா வெர்சஸ் விஜயோட திருமலை. ஆஞ்சநேயா மிகப்பெரிய பிளாப் ஆச்சு, திருமலை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் எந்த கிளாஷும் இல்லாம தனித்தனியா அவங்கவுங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணாங்க. 2006 பொங்கலுக்கு ஜனவரி 14 தேதி அஜித்தோட பரமசிவனும் 15 தேதி விஜயோட ஆதியும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. நீ கேட்டுக்க காதுல கூலா. அதுக்கடுத்த வருஷம் 2007 பொங்கலுக்கு ஜனவரி 12 தேதி செல்லா ஐயாவு டைரக்ஷன்ல அஜித்தோட ஆழ்வாரும் பிரபுதேவா டைரக்ஷன்ல விஜயோட போக்கிரியும் ரிலீஸ் ஆச்சு. ஆழ்வார் மிகப்பெரிய ஃபிளாப் ஆச்சு, போக்கிரி மெகா ஹிட் ஆகி 200 நாளுக்கு மேல ஓடிச்சு. மறுபடியும் ஒரு பெரிய கேப். 6 வருஷத்துக்கு அப்புறம் 2014 பொங்கலுக்கு ஜனவரி 10 தேதி அஜித்தோட வீரமும் விஜயவாட ஜில்லாவும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே ஆவரேஜ் ஹிட்டா தான் ஆச்சு. இதுக்கப்புறம் தனித்தனியா ரிலீஸ் பண்ணி அவங்கவுங்க வழியில பயணிச்சுக்கிட்டு இருந்த விஜயும் அஜித்தும் 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொங்கலுக்கு மறுபடியும் மோத போறாங்க. வாரிசு வெர்சஸ் துணிவு, யாரு வின் பண்ண போறாங்கன்னு நீங்க கெஸ் பண்றீங்க? அன்போ அடியோ? எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்லுங்க?